எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, இயல் அஞ்சுல கவிதை பேழை தெய்வ மணி மாலை, அதாவது தெய்வத்திற்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு பொருள். இங்க தெய்வத்திற்கு மாலை சூட்டாமல் தெய்வத்திற்கு எதை சூட்டுவாங்க அப்படின்னா, மாலையை தான் சூட்டுவாங்க. பூக்களால் அணிந்த, பூக்களால் செய்யப்பட்ட மாலையை தெய்வத்துக்கு சூட்டி வணங்குவாங்க. ஆனா இவரு பாடலாலேயே மாலையை செஞ்சு அணிகிறாராம். யாரு? ராமலிங்க அடிகள். பாடல்லையே பாடலை பாடி மாலையாக பாடல்ல புகழ்றாங்க. ராமலிங்க அடிகள் என்ன செய்யறாரு? பாடல் மூலமாக புகழ்ந்து மாலையை சாத்துறாரு. யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. இங்க யார பத்தி புகழ்ந்து பாடப்பட்டிருக்கு அப்படின்னா, முருகப்பெருமானை. எங்க சென்னையில கந்தக்கோட்டம் அப்படிங்கிற இடத்துல கோயில் கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமான வேண்டி வணங்கி புகழ்ந்து சில விஷயங்களை கூறியும் இணைஞ்சிருக்கிறாரு, பாடியிருக்கிறாரு ராமலிங்க அடிகள். இந்த நூல்வெளியை கொஞ்சம் பார்த்துடலாம். நூல்வெளியில் என்னன்னா, பாடப்பகுதியில் உள்ள பாடல் ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பால ஐந்தாம் திருமுறையில நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கு. ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பால ஐந்தாம் திருமுறையில இந்த பாடமானது என்ன செய்து இருக்கு? இது தெய்வமணி மாலை. இந்த தெய்வமணி மாலை என்னும் பாமாலை, பாமாலை என்றால் பாடலால் பாடிய மாலை. நான் சொன்னேன்ல, தெய்வமணி மாலைனா தெய்வத்திற்கு சூட்டப்படும் மாலை. எந்த மாலை? பூக்கள் ஆகிய மாலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இங்க இவர் பாடலின் மூல பாடல்களை பாடியே மாலையாக சாத்துறாரு. யாருக்கு? முருகனுக்கு. எங்க கோயில் கொண்டிருக்கக்கூடிய முருகனுக்கு? சென்னையில் கந்தக்கோட்டத்து முருகனுக்கு. சென்னையில கோயில் கொண்டிருக்கக்கூடிய கந்தக்கோட்டம் அப்படிங்கிற இடத்துல முருகப்பெருமான் கோயில் கொண்டிருக்காராம் அவருக்கு. நல்லா கொண்டுச்சுக்கோ. ராமலிங்க அடிகள் இயற்றிய நூல் திருவருட்பா. அந்த திருவருட்பால ஐந்தாம் திருமுறையில தான் தெய்வமணி மாலை இருக்கு. ஐந்தாம் திருமுறையில என்னது இருக்கு? தெய்வமணி மாலை அப்படிங்கிற நூல் இருக்கு. அதுல உள்ள ஒரு பாடல் தான் நம்மளுக்கு இணைஞ்சிருக்கு, பாடமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல உள்ள ஒரு பாடல் தான் நம்மளுக்கு பாடமா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பாடல்ல சென்னையில கந்தக்கோட்டத்து முருகனின் அருளை வேண்டி தெய்வமணி மாலையின் எட்டாம் பாடல், அதாவது இந்த தெய்வமணி மாடல் மாலையில எட்டாவது பாடல் நமக்கு பாடமா கொடுத்துருக்கிறாங்க. கந்தக்கோட்டத்து இறைவனை புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. கந்தக்கோட்டத்தில் சென்னையில கந்தக்கோட்டம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கந்தக்கோட்டத்துல முருகப்பெருமான் கோயில் கொண்டிருக்கிறார். அந்த முருகப்பெருமானினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் அருளை வேண்டி தெய்வமணி மாலையில எட்டாவது பாடல் நமக்கு பாடமா கொடுத்துருக்கிறாங்க. சரியா? இவரு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு சில விஷயங்களை கொடுத்துருக்கிறாங்க. சமரச சன்மார்க்க நெறி. சமரசம் அப்படின்னா என்னது? சமரசம் என்றால் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே இனமாக, கருப்பன் வெள்ள உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேறுபாடுகள் இருக்கு தெரியுமா மக்களிடையே. அந்த வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து எரிந்து சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தவர் இவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லோரும் ஒரே மாதிரியாக பார்க்கப்பட வேண்டும், எல்லோரும் ஒரே மாதிரியாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு? அதன்படி நடந்தவரும் சமரச சன்மார்க்க நெறி. அந்த நெறிய மக்களிடம் புகுத்த முற்பட்டவர் இவரு. பசிப்பினியை போக்க வரும். பசிப்பினியை போக்கக்கூடிய அளவுல என்ன செஞ்சிருக்கிறாரு? பசித்தோருக்கு எல்லாம் உணவை வழங்கியவர் யாருன்னா இந்த ராமலிங்க அடிகள். சிதம்பரத்தை அடுத்த மருதூர்ல பிறந்திருக்கிறாரு. ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தவரு, பசிப்பினியை போக்கியவர். அதுக்கடுத்து இன்னொன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியவர். அப்படித்தானமா? வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியவர், சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தவர், பசிப்பினியை போக்கியவர், வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியவர். இப்படிப்பட்ட இந்த ராமலிங்க அடிகள் சிதம்பரத்துக்கு பக்கத்துல அடுத்து மருதூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்கிறாரு. சிறு வயதிலேயே கவிப்பாடும் ஆற்றல் பெற்றவர். சிறு வயசுல இணைஞ்சிருக்கிறாரு, பாடலை எழுதக்கூடிய பாடலை பாடக்கூடிய திறமை பெற்றவரா இருந்திருக்கிறாரு. இம்மண்ணில் ஆண்மைநேய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர் அடிகளார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மநேயம், ஆன்மநேயம்னா மனிதநேயம்டா. மனிதநேயம் எல்லாரிடம் மனிதநேயம் ஓங்கி ஒருமைப்பாட்டுடன். இந்த சாதி மதம் இன்னும் வேறுபாடு எல்லாம் இருக்கு பத்தியா, இதுதான் இந்த மனிதநேயத்தை மக்களிடம் தோன்றாமல் தடுக்கு அப்படிங்கிறதுக்காக மக்கள் எல்லோரும் இந்த மனிதநேயத்தோடு ஒருமைப்பாட்டோடு எங்கும் வாழ வேண்டும், எங்கும் உயர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு இவரு? அடுத்து உண்மை நெறியை ஓங்கவும், இன்றைக்குமே உண்மையைதான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்டவர் யாரு? அடிகளார். அதாவது
மனிதநேயத்தோடு மக்கள் ஒருமைப்பாட்டோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும், உண்மை என்றைக்குமே ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்தவரும் அடிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை யாரனே சொல்லியிருக்கிறாங்கல்ல, கீழே அது இருக்கு பாரு, வாடிய பேரே கண்டபோது வாடிய அவ்வள்ளலின் பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மை உடையது. நம்ம ஊன்னா என்னது, ஊன் தெரியும்ல, ஊனு, அந்த ஊனை உருக்கி என்ன பண்ணக்கூடியது அப்படின்னா, ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மை உடையது. நம்ம உள்ளத்தில், நம் உடம்பில் நல்ல ஒளியை, நல்ல நெறியை, நல்ல செயல்பாடுகளை இவருடைய பாடல்களெல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா அவ்வளவு அருமையாக, அவ்வளவு எப்படி சொல்றது, அவ்வளவு சூப்பரா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இவருடைய பாடல்கள் எல்லாமே. நம்மளுடைய ஊனை உருக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்க, ஊனுனா என்னது, நம்ம எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய ஊன் இருக்கு தெரியுமா, அந்த ஊனால ஊனை சென்று என்ன செய்யக்கூடியது, நமக்கு தாக்கம் செய்யக்கூடிய அளவுல இவருடைய பாடல்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருவருட்பா 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்கு. இந்த திருவருட்பா இருக்கு தெரியுமா, அது எத்தனை பகுதிகளா இருக்கு, 6 திருமுறை. அதுல 5ஆம் திருமுறையாக தெய்வமணி மாலை இருக்கு, அதுல 8வது பாடல் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க சரியா. அதுக்கடுத்து மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம் ஆகியவை இவருடைய உரடிநடை நூல்கள் சொல்லியிருக்கிறான். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம். உனக்கு கேட்பான், திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது, 6 திருமுறை சரியா. அதுக்கடுத்து என்ன கேட்பான், இவர் எழுதிய வேறு நூல்கள் யாவைன்னு சொல்லிட்டு கேட்கலாம். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம், இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் சரியா. அடுத்த பாடல்குள்ள போயிடலாம். அதுக்கடுத்து நுழை முன் பார்த்துடலாம். ஆண்மேனைய ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்த சீர்திருத்த சிந்தனை உருவமான இடம் சென்னை. அதாவது ஆண்மேனேயம்னா என்னன்னு தெரியும்ல, ஆண்மேனேயம்னா மனிதநேயம், மனிதநேயம் வளர்ந்து மக்கள் எல்லோரும் ஒருமைப்பாட்டோட வாழணும். சமய ஒருமைப்பாடு, சமயம் என்பது ஒன்றுதான், அது ஒளியை வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னவர். ஒளியை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே நல்ல சீர்திருத்த கருத்துக்களை விதைத்தவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள். அந்த சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் எந்த இடம் சொல்லப்பட்டிருக்குன்னா சென்னைன்னு சொல்லப்பட்டிருக்கு சரியா. எந்த இடம், சென்னை. இவ்வுண்மை நெறியை உருவாக்கி வளர்த்த வள்ளலார் சென்னையில் வாழ்ந்து வடலூர் சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார். அவரது சிந்தனைகளின் ஊச்சு களமாக இருந்தது கந்த கோட்டம், சென்னையில் இருக்கக்கூடிய கந்த கோட்டம். நல்ல சிந்தனை மிக்கவருமா, நல்ல அறிவு மிக்கவர், நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர். அவருடைய பாடலினுடைய கருத்துக்களை பார்த்துடலாம். நல்லா கவனிச்சுக்கோ, சென்னையில கந்த கோட்டத்துல கோயில், சென்னையில கந்த கோட்டத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் எழுந்தருளி இருக்கக்கூடிய, எழுந்தருளினா கோயில் கொண்டு இருக்கக்கூடிய கந்தவேல், கந்தன், கந்தன் என்றால் யாரு, முருகன். முருகனை என்ன செஞ்சிருக்கிறாரு, போச்சி புகழ்ந்து பாடலை பாடியிருப்பதாக நம்மளுக்கு இந்த பாடலானது என்ன செஞ்சிருக்கு, அமைஞ்சிருக்கு. சென்னையில கந்த கோட்டத்து இறைவனை சரியா. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமருதன் உறவு வேண்டும். ஒருமையோடு, நல்ல நினைவோடு, நல்ல செயல்பாடோடு முருகனே, உன்னுடைய மலர் போன்ற அடிகளை என்றுமே வணங்கி இருக்கக்கூடிய உத்தமர் என்றால் நல்லவர், நல்லவருடைய உறவு, நட்பு எனக்கு வேணும் அப்படிங்கிறார். ஒருமையோடு, என்றும் ஒரே நிலைமையோடு, என்றும் ஒரே நினைப்போடு, என்றுமே ஒரே நினைவோடு இறைவனே, கந்த கோட்டத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே, உன்னது மலர் போன்ற அடி, அவருடைய பாதம் எப்படி இருக்காமா, பூவினுடைய மலர் இருக்கு தெரியுமா, மலர் இருக்கு தெரியுமா, மலர், அந்த மலர் போன்று சாஃப்டா இருக்கான், ரொம்ப மென்மையா இருக்கான். அப்படி போட்ட, அப்படி பண்ற, அப்படி இருக்கக்கூடிய உமது மலர் போன்ற மலரடிகளை நினைக்கின்ற நல்லவர் உத்தமர் நேரு, நல்லவரினுடைய நட்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கிறாரு, ராமலிங்கனார் கேட்கிறாரு. அதுக்கடுத்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய வாங்கய்யா நல்லா இருக்கலா, நல்லா இருக்கலா, நல்லா இருக்கலா அப்படின்னு சொல்லிட்டு பாசமா பேசிட்டு நீ போனதுக்கு அப்புறம் இவன் கிடக்காம்பரி சாவுகிறாக்கியோம்லாம் விளங்காதவன், ஒண்ணுத்துக்கு ஆகமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒன்று வைத்து கொண்டு, உள்ளே ஒரு கெட்ட எண்ணங்களை வைத்து கொண்டு வெளியில் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா, ரொம்ப பணிவோடும் அப்படின்னு பேசுறாங்க பாத்தியா, அதுதான் உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது வஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வஞ்சகத்தை பத்தி பாத்துருக்கோம், அப்படித்தானமா, வஞ்சகர்,
வஞ்சகர் என்றால் என்னது, உள்ளொன்று வைத்து வெளிப்புறம் ஒன்று பேசுவது. அந்த மாதிரி உள்ள கெட்ட எண்ணங்களை வைத்துட்டு வெளியில நல்லவ மாதிரி பேசக்கூடிய அப்படிப்பட்ட வஞ்சகரினுடைய உறவு எனக்கு கலவாமை வேண்டும், அப்படிப்பட்ட வஞ்சகருடைய உறவு எனக்கு தேவையே இல்லை, அத அப்படிப்பட்ட வஞ்சகர் என்னோடு நட்பு கொள்ளாமல் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கந்தகோட்டத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான்ட்ட வேண்டுறாரு. மறுபடியும் இந்த ரெண்டு லைனா சொல்றேன், உரிமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். அடுத்து சொல்றான் பாரு, பெருமை பெறும் எனது புகழ் பேச வேண்டும், என்றைக்குமே பெருமையை தரக்கூடிய உங்களுடைய முருகப்பெருமானை உங்களுடைய புகழை நான் என்றென்றைக்கும் பேசி திரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பொய் பேசாதிருக்க வேண்டும், என்ன நல்லா பாத்துக்கங்க, நான் என்றைக்குமே என்ன செஞ்சிடக்கூடாது, பொய்மையே பேசுறவே கூடாது, உண்மைக்கு மாறான பொய்யை நான் என்னைக்குமே பேசாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் என்ன பாத்துக்கணும் அப்படின்னு சிறார் சொல்றாரு. பெருமையை தரக்கூடிய பெருமை எனது புகழ், பெருமை எனதுமா புகழை தரக்கூடிய நினது, அதாவது முருகப்பெருமான் உம்முடைய புகழை நான் என்றென்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. புகழை தரக்கூடிய உனது முருகப்பெருமானை உமது புகழை நான் என்றென்றைக்கும் என்ன செய்ய வேண்டும், பேசி திரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பொய் பேசாதிருக்க வேண்டும், நான் பொய் பொய்யை என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, பேசிடவே கூடாது, என்ன பாத்துக்கங்க. பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், பெருநெறி என்றால் நல்ல நெறி, நல்ல செயல்பாடு, நல்ல விஷயங்கள், அறம் செய்வது, அந்த மாதிரியான பெருநெறி என்றால் நல்ல செயல்கள், நல்ல செயல்களை செய்யக்கூடியது தான் என்ன சொல்லுவாங்க, பெருநெறின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். பெருநெறி அப்படின்னு என்னது, பெருநெறி அப்படின்னா சிறந்த வாழ்வியல் நெறின்னு கொடுத்துருக்கான். சிறந்த வாழ்வியல் நெறி, சிறந்த வாழ்வியல் நெறின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது நல்ல வாழ்க்கை, நல்ல என்னது சிறந்த வாழ்க்கைன்னு சொல்றாங்க. பெருநெறி என்றால், நெறி என்றால் வலிமா, நெறி என்றால் என்னது வலி. நம்ம வாழ்க்கையில நல்லவனாக வாழ வேண்டும், சரியா, நல்லவனா என்ன செய்யணும், வாழணும், நல்ல நினைப்போடு வாழணும், மற்றவர்களுக்கு கெடுதல் நிலையாத நல்ல நினைவுகளோடு நல்ல செயல்பாடுகளோடு வாழணும். அதான் வாழ்க்கையில நான் என்ன செய்யணுங்கிறாங்க, நல்ல நெறி பிடித்தொழுக வேண்டும், என்ற நல்ல செயல்கள் என்றென்றைக்கும் இருந்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும். நீங்க தான் பாத்துக்கணும், வாழ்க்கையில நல்ல நெறிகளை நல்ல வழிகளை நான் பின்பற்ற வேண்டும் சொல்றாரு. பெருநெறி பிடித்தொழுக வேண்டும்னா வாழ்க்கையில நல்ல வழிகளை நான் பின்பற்ற வேண்டும், என்ற ஒன்னே ஒன்னு பிடிக்கவே கூடாதுங்கிறாரு. மதமான பியைங்கிறாரு, மதத்தை எப்படி சொல்றாரு, பியைன்னு சொல்றாரு. பியை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க தெரியுமா சில பேருக்கு, அப்படின்னா மதம் என்கின்ற ஒன்றுல எவன் வாழ்றானோ அவனுக்கு எல்லாம் பியை பிடிச்சிட்டுன்னு அர்த்தம். மதம் என்ற ஒன்றில் எவனா வாழ்றானோ அவனுக்கு எல்லாம் என்ன பிடிச்சிட்டு, பியை பிடிச்சிட்டுன்னு அர்த்தம், சரியாமா. அதனால அந்த மதம் என்கின்ற பேய், மதம் என்னது, இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சீக்கியம் புத்தம் சைனவம் சைவம் வைணவம் அப்படிலாம் இருக்கு தெரியுமா, இந்த மாதிரியான மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மதம் என்கின்ற பேய்க்குள் நான் மாட்டி சாக விரும்பவில்லை, அப்படி என்ன மதமான பேய்க்குள்ள மாட்டாம நீங்க தான் என்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எவனுக்குமே வேண்டாம், மதமே எனக்கு தேவையில்லை, அவரே தனியா ஒரு மதத்தை உருவாக்குனாரு. மதம் என்னது, மதம் என்பது மதம் என்று ஒன்றுமே கிடையாது, வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த வழிபாடு ஒளி வழிபாடுன்னு சொன்னாரு. தெய்வத்தை வைத்துக் கொண்டோ உருவத்தை வைத்துக் கொண்டோ என்ன செய்யாத, வழிபாடு செய்யாத, ஒளி வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு, இவர், சரியா. அதனால என்ன சொல்றாரு, பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையில் நல்ல செயல்பாடோடு நான் செயல்பட வேண்டும், வாழ்க்கையில நல்ல நிலையில நல்ல செயல்பாடுகளை நான் செய்ய வேண்டும்னு சொல்றாரு. நல்ல முறையில் வாழ்க்கையை வாழ வேண்டும், அவ்வளவுதான். அடுத்து மதம் என்கின்ற பேய் கண்டிப்பா எனக்கு பிடிச்சிடவே கூடாது, அதை நீங்க தான் பாத்துக்கணும், மதத்தில் நான் இணைஞ்சிடக்கூடாது, விழுந்துடவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு பாரு, மறுவு பெண் நாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசை, அதாவது என்றைக்குமே அழிவை தரக்கூடிய பெண்ணாசையை நான் வாழ்க்கையில் நினைத்து பார்க்கவே கூடாது. பெண்ணாசையை நான் என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில அவர் லாஸ்ட் வரைக்கும் துறவு வாழ்க்கையை தானே வாழ்ந்தாரு, அதனால பெண்ணாசை என்பது என்னுடைய வாழ்க்கையில வந்துடவே கூடாது, அதை நீங்க தான் பாத்துக்கணும். பெண்ணாசை என்பது அது ஒரு வகையான ஆசை, மண் பெண் பொன் சொல்லுவாங்களா, இந்த மூன்று ஆசையை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அழிக்கிறானோ அவன் என்ன செய்வான், வாழ்க்கையில முன்னேறுவான்னு சொல்லுவாங்களா, அதுல ஒண்ணு மறுவு பெண்ணாசை, அழிவை தரக்கூடிய பெண்ணாசை, அதை நான் என்ன செய்யக்கூடாது, அந்த பெண்ணாசை பெண்ணின் மீது ஆசை கொள்ளவே கூடாதுன்னு சொல்றாரு. பெண்ணின் மீது ஆசை கொள்ளவே கூடாது அப்படி நீங்க என்ன செய்யணும், என்ன பாத்துக்கணும். அதுக்கடுத்து உன்னை மறவாது இருக்க வேண்டும், கந்தகோட்டத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே உங்களை என்றென்றைக்கும் நான் என்ன செய்யக்கூடாது,
மறந்துடவே படாது, நீங்க தான் என்ன பாத்துக்கணும், உங்களை மறக்காம நீங்க தான் என்ன நினைச்சுக்கணும், அருள் புரிய வேண்டும் அப்படின்னு நினைச்சுறாரு சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு பாரு, மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வி வாழ்வில் நான் வாழ வேண்டும் சொல்றாரு. மதி வேண்டும், நல்ல அறிவு வேணுங்கிறாரு, நல்ல அறிவை தாங்க. நின் கருணை வேண்டும், உங்களுடைய கருணை வேண்டும்ங்கிறாரு. அருள், கருணை என்றால் அருள், பாசம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதாவது இங்க நம்ம என்னதான் இருக்கணும், அருளை தான் வேண்டணும். கந்த கோட்டத்தில் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை உம்முடைய அருள் வேண்டும்ங்கிறாரு. நல்ல அறிவை தாங்க, உங்களுடைய அறிவை தாங்க, உங்களுடைய அருளை தாங்க. அதுக்கடுத்து நிதி வேண்டும், நிதினா எனதுனா பொருள், நல்ல பொருளையும் எனக்கு தாங்க. அறிவை தாங்க, உங்களுடைய அருளை தாங்க, நல்ல பொருளை தாங்க, நோயற்ற வாழ்வை தாங்க. இந்த வாழ்க்கையில நான் வாழக்கூடிய வாழ்க்கையில நோயே இல்லாம வாழணும், அந்த வாழ்வை எங்களுக்கு என்ன செய்யாங்க எப்போதுமே தாங்க. வாழ்வில் நான் வாழ வேண்டும் அந்த ஒரு விஷயத்தை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க அப்படிங்கிறாரு. நல்ல அறிவு வேணும்னு கேட்கிறாரு, உங்களுடைய கருணை, கருணை என்றால் என்னது, அருளை, அருள் வேண்டுங்கிறாரு. நல்ல பொருள் வேண்டுங்கிறாரு. நோயற்ற வாழ்வில் இந்த வாழ்க்கை முழுவதும் நான் வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சுறாரு சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு பாரு, தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலே. தர்மமிகு சென்னை, தர்மம்னா என்னது, அறம் செய்யக்கூடிய மக்கள். அறம்னா என்னது, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள். அறம்னா என்னதுமா, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் தான் என்னன்னா தர்மமிகு, தர்மமிகுன்னு சொல்றாங்க. தர்மம், தர்மம் செய்வது, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் எங்க நிறைய பேர் இருக்கிறாங்களான்னா சென்னையில. அது சென்னையில எங்க, கந்த கோட்டம் அப்படிங்கிற இடத்துல. எங்க அது, எந்த இட, கோயில்ல முருகப்பெருமான் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல. அதாவது அறம் செய்யக்கூடியவர்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் எந்த இடம் அப்படின்னா சென்னையில கந்த கோட்டத்து கோயில். எந்த கோயில், முருகப்பெருமான் இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயில்ல, அந்த கோயிலுக்கு வர்றவங்க, அந்த கோயில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பிறருக்கு உதவி செய்யக்கூடியவங்க தானா. அப்படிப்பட்ட கோயில்ல இருக்கக்கூடிய கந்த வேலே, தலம் ஓங்கும், தலம் என்றால் அந்த இடம், அந்த இடத்தில், தலத்தில், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கந்த வேலே, கந்த வேலே தன்னுடைய கையில் வேலை வைத்திருக்கக்கூடிய கந்த வேலே அப்படின்னு சொல்றாரு. தன் முகம் துய்மணி அப்படின்னு சொல்றாரு. தன்முக துய்மணி, தன்முக துய்மணினா தன் என்றால் குளிர்ச்சி பொருந்திய, குளிர்ச்சி பொருந்திய முகத்தை உடைய தூய மாணிக்கமணி போன்றவரே அப்படிங்கிறான். குளிர்ச்சி பொருந்தி அவருடைய முகம், முருகப்பெருமானினுடைய முகம் எப்படி இருக்குமா, குளிர்ச்சி பொருந்தியதா இருக்குமா, அவருடைய முருகப்பெருமானுடைய முகம் எப்படி இருக்குமா, குளிர்ச்சி பொருந்திய தூய்மையான மாணிக்கை மணியை போன்றவரே. அதுக்கடுத்து அந்த முருகப்பெருமான் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சைவ சமயத்தை சேர்ந்தவர் தான் சொல்றான். குளிர்ச்சி பொருந்திய தூய மாணிக்க மணியை போன்றவர், நீங்கள் சைவ சமயத்தை சேர்ந்தவர். அதுக்கடுத்து சண்முக தெய்வமணி மாலை, அதாவது தெய்வமணியே. சண்முகர் என்பது முருகருக்குள்ள இன்னொரு பெயர். சண்முகம், சண்முகம், சண்முகம் என்றால் அதாவது சண்முகம் என்றால் என்னதுன்னா சூரியனை கூட நினைச்சுக்கலாம், வச்சுக்கலாம், சரியா. அதாவது சண்முகர் என்றது முருகனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர். சண்முகமாக திகழக்கூடிய தெய்வமே, தெய்வத்தி, தெய்வமணியே, தெய்வமணியே அப்படின்னு சொல்லிட்டு யார புகழ்றாரு, முருகப்பெருமான புகழ்றாரு, சரியா. மறுபடி சொல்றேன், அதாவது அறம் செய்யக்கூடிய மக்கள் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய இடம் கந்த கோட்டத்து கோயில். எந்த கோயில், முருகப்பெருமானுடைய கோயில். அந்த கோயில்ல யார் கோயில் தெய்வமாக அருள் புரிகிறார் அப்படின்னா முருகப்பெருமான். அவருடைய முருகப்பெருமானை அங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானினுடைய முகம் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தூய்மையான மாணிக்க மணியை போன்று இருக்குமா, குளிர்ச்சி பொருந்திய தூய்மையான மாணிக்க மணியை போன்று இருக்குமா. அவர் எந்த மணியை, எந்த சமயத்தை சேர்ந்தவர்னு சொல்லப்பட்டிருக்குன்னா சைவ மணி மாலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சைவ சமயத்தை சேர்ந்தவர், சைவ சமயத்தை சேர்ந்தவர் முருகப்பெருமான். அதுக்கடுத்து சண்முக தெய்வ மணியே அப்படின்னு சொல்றான். அது எங்களுக்கெல்லாம் சண்முகமாக இருக்கக்கூடிய தெய்வ மணி நீரே, எங்களுக்காக எங்களுக்கெல்லாம் சண்முகமாக இருக்கக்கூடிய தெய்வ மணி நீரே அப்படின்னு நினைச்சுறாரு சொல்றாரு. யாரு சொல்றாரு, ராமலிங்க அடிகள் வந்து நினைச்சுறாரு சொல்றாரு. இன்னொரு திருப்பி இந்த பாட்டினுடைய பொருளை வேணா சொல்றேன், அமைதியா கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. பாவகை வந்து பன்னீரு, பன்னீரு சீர் களிநடிலடி ஆசிரியர் விருத்தம். பன்னீரு சீர் அப்படின்னா பன்னிரண்டு சீரை உடைய, பன்னீரு சீர் களிநடிலடி ஆசிரியர் விருத்தம். பன்னீரு சீர் களிநடிலடி ஆசிரியர் விருத்தம் அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்றாங்க.
நல்லா கவனிச்சுக்கோ. இது மனப்பாட பாட்டு, இந்த மனப்பாட பாட்டெல்லாம் படிச்சு எழுதி காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. ஏன்னா மனப்பட பாட்டு வந்து உங்களுக்கு என்ன செய்வோம் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பான். நூல்வெளியை கொஞ்சம் வாசிச்சு விட்டுக்கோங்க. பாடலினுடைய பொருள் ரொம்ப முக்கியம், நூல்வெளியும் ரொம்ப 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 முக்கியம். நூல்வெளியெல்லாம் நல்லா தெளிவா படிச்சிருங்க, பாடலினுடைய பொருளை படிச்சிருங்க. இன்னொரு திருப்பு சொல்றேன், அதாவது கந்த கோட்டத்துல எழுந்திர அதாவது கோயில் கொண்டு இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அவர்கிட்ட என்னெல்லாம் கேட்கிறாரு, வாழ்க்கையில உங்களை மட்டுமே நான் நினைச்சு வாழணும், அப்படி உங்களை மட்டுமே நினைச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ன செய்யுங்க கொடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய மலர் போன்ற பாதத்தை என்றுமே நினைக்கக்கூடிய ஒருவரினுடைய நட்பை எனக்கு கொடுங்க. உள்ள மனதிற்குள் ஒன்று வைத்து கொண்டு வெளியில் வேறொன்று பேசக்கூடிய வஞ்சகர்களினுடைய உறவை எனக்கு கொடுத்துடவே செய்யாதீங்க. என்றைக்குமே புகழை தரக்கூடிய உங்களினுடைய என்றைக்குமே பெருமை தரக்கூடிய புகழை தரக்கூடிய உங்களை பற்றி நான் பாட வேண்டும், புகழ வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. நான் வாழ்க்கையில பொய்யே பேசாம பாத்துக்கங்க அப்படிங்கிறாரு. நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், மதம் என்கின்ற பேய் என்னை பிடியாமல் நீங்க தான் பாத்துக்கணும், பெண்ணாசையை நான் மறக்க வேண்டும், உண்மை மறவாமல் இருக்க வேண்டும்ங்கிறார். பெண்ணை நான் நினைக்கவே கூடாது, உண்மை மறக்கவே கூடாதுங்கிறார். நல்ல அறிவு வேணும், உங்களுடைய அருள் வேண்டும், நல்ல பொருள் வேண்டும், நோயச்ச வாழ்வு வேண்டும்ங்கிறாரு. தர்மம் செய்யக்கூடிய மக்கள், அதாவது அறம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடம் சென்னையில கந்தக்கோட்டம். அந்த கந்தக்கோட்டத்தில் எழுந்தருளுக்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே, கந்த வேலே, உம்முடைய முகம் குளிர்ச்சி பொருந்திய தூய்மையான மாணிக்க மணியை போன்றது. உம்முடைய முகம் குளிர்ச்சி பொருந்திய தூய்மையான மாணிக்க மணியை போன்றது. நீர் சைவ சமயத்தை சேர்ந்தவர், அதான் சைவமணி மாலை அப்படின்னு சொல்லியிருக்கான். சைவ சமயத்தை சேர்ந்தவர் தானே முருகப்பெருமான். அப்படிப்பட்ட சண்முக தெய்வமே, அப்படிப்பட்ட சண்முக தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, சொல்றாரு யாரு, ராமலிங்க அடிகளார் என்ன செய்றாரு சொல்றாரு. புரிய